சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ராசகா சமையல்ல மல்லி சாதம் செய்ய போறோம்ங்க. மல்லி சாதம் வந்து ரெண்டு வகையா செய்யலாங்க. ஒன்னு வந்து குக்கர்லயே பிரியாணி மாதிரியும் தாளிச்சு விடலாம், இன்னொன்னு சாப்பாடு செஞ்சு தனியா எடுத்து நம்ம கிளறலாம். இன்னைக்கு மல்லி சாதம் எப்படி செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, சீரக சம்பா பிரியாணி அரிசியா தனியா வேக வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்து கிளற போறோம். மல்லி வந்து உணவுல அடிக்கடி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வாந்தி குமட்டல் வந்து சரி செய்யுங்க, செரிமான கோளாறுகள் எது இருந்தாலும் சரி செய்யுங்க. மாசமா இருக்க பெண்கள் வந்து அடிக்கடி மல்லி சேர்த்திக்கும் போது வாந்தி குமட்டல் எல்லாம் வராம இருக்குங்க, உடம்பும் வந்து டயர்டாகாம இருக்கும். வீட்டுல இருந்தபடியே நான் வந்து சின்ன சின்னதா சமையல் ஆர்டர் எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல ஸ்கிரீன்ல வந்து என்னோட நம்பர் கொடுத்தங்காட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் எனக்கு கால் பண்ணி ஆர்டர் கொடுத்தாங்க. பூந்தி லட்டு ஆர்டர் கொடுத்தாங்க, அதிரசம் ஆர்டர் கொடுத்தாங்க, காளான் பிரியாணி ஆர்டர் கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு வந்து நல்லபடியா சிறப்பா செஞ்சு கொடுத்தேன். இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈரோடு சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்கள் வந்து நம்ம கிட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் எல்லாம் கால் பண்ணுங்க, நான் நல்லபடியா சிறப்பா செஞ்சு தருவேன். வாங்க, இன்னைக்கு மல்லி சாதம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க. கால் கிலோ சீரக சம்பா அரிசிய அரை மணி நேரமா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இது இப்ப குக்கர்ல சேர்த்திடலாம். இந்த டம்ளர்ல தான் வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சேங்க, அதாவது கால் கிலோ அரிசி. அப்போ இதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. இதுலயே வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க, கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாங்க. எதுக்காக நெய் ஊத்துறோன்னு பாத்தீங்கன்னா, அரிசி வந்து குழையாம வர்றதுக்கு நல்லா மனமா இருக்கிறதுக்காக தான் நம்ம நெய் ஊத்துறோம். நெய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். ஓ மக்னீஸ்வரனே போற்றி, ஓம் அன்னபூர்ணியே போற்றி. குக்கரை மூடி வச்சு மூணு விசில் விட்டுக்கலாங்க. மூணு விசில் வந்துச்சுங்க, எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுப்பில் மண்சட்டி வச்சுக்கலாங்க, ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. கொத்தமல்லி சாதத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் வந்து தாராளமாக ஊற்றணும், ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்டார் பூ, ஒரு பட்டை, மூணு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் தாளிப்பூ உளுந்து போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அரைக்கை பச்சை நிலக்கடலை போட்டுக்கலாங்க. ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். எல்லாத்தையும் பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரெண்டு இணுக்கு கருவேப்பிலை, ஒரு மூணு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, இதையும் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து சிவக்க வறுபட்டுருச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இதையும் சேர்த்து வணக்கலாம். வெங்காயம் போடும்போது தான் வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம அரைக்கணும் மிக்ஸி ஜாரில். அதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சோம் அப்படின்னா கருத்துருங்க. இப்போ நம்ம போய் மல்லித்தலையை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ரெண்டு கைப்பிடி மல்லித்தலை, அஞ்சு பச்சை மிளகாய் நீளவாக்கில் அரைச்சி வச்சுருக்கணுங்க. ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஏழு பல் பூண்டு, ஒரு ஏழு பல் சின்ன வெங்காயம், இதையெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி அளவாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சா கொத்தமல்லி விழுது சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. பத்திரினா போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த கொத்தமல்லி விழுது வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் வணக்கலாங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி விழுது வந்து நல்லா சுண்டி வந்துருச்சுங்க பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. ஒரு கலக்கி கலக்கி விட்டுக்கலாங்க. வேக வச்ச சீரக சம்பா சாப்பாட்டை வந்து தட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துருக்கணுங்க. இதையும் போட்டு கிளறிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாங்க. நீங்கள் கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம் இதெல்லாம் செய்கிறப்ப நம்ம சீரக சம்பா பிரியாணி அரிசி போடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. பாஸ்மதி அரிசியை விட இதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ அரை மூடி எலுமிச்சை மலத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. எலுமிச்சை மலம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சாப்பாடோட சாப்பாடு வந்து ஒட்டாது. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா பரிமாறிக்கலாங்க. சூப்பராக மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இன்றைக்கி மல்லி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சுருக்கேன். காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. எப்படி இருக்கு குட்டி? மல்லி சாதம் நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டாக எம்மியா நல்லா இருக்குங்க. இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, நம்ம பாப்பு குட்டி வந்து கலர்ஃபுல்லா எம்மியா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டா. இந்த மல்லி சாதம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மணமாவும், அந்த சீரக சம்பா ரைஸோட
வாசம் நல்லா இருக்குதுங்க. முந்திரி பருப்பு நிலக்கடலை எல்லாம் போட்டலைங்க, அது கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. நம்ம டெய்லியும் வந்து வீட்டில் குழம்பு ரசம் செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். நம்ம ஈஸியான ரெசிபி இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்க்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா கொடுக்கலாம். மல்லிசாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் காம்போ ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. உங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராசகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்ங்க. நன்றி, வணக்கங்க சொல்லு. நன்றி, வணக்கங்க.